நம்ம எல்லாரும் வீட்டுலயும் இந்த மாதிரி ஓஸ் இருக்கும். இந்த மாதிரி ஓஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இத்து போயிடும். ஓவர் மோட்டர் போடும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி தண்ணி லீக் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அதை எந்த இடத்துல லீக் இருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம டேப் சுற்றி விடுவோம். அப்படி நம்ம டேப் சுற்றி விட்டாலுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளில் மறுபடியும் அதே இடத்துல இருந்து மறுபடியும் லீக்கேஜ் வந்துடும். இந்த ஓஸில் கூட நம்ம அந்த மாதிரி தான் நம்ம வந்து டேப் சுற்றி வச்சிருந்தோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விளிம்பு நல்லா தெரியும், அது திரும்ப இத்துருச்சு. இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம அந்த மோட்டரில் ஓடுற தண்ணியை நம்ம ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதுக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டு அடுத்ததான் நம்ம இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ லீக் ஆகிட்டு இருந்த ஓஸ் வந்து இந்த ஓஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல டேமேஜ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டேமேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய டேமேஜாக இருக்குது. இந்த மாதிரி பிளேட் நம்ம எல்லோரும் வீட்லேயும் இருக்கும். இந்த மாதிரி பிளேட் எடுத்துவோம். பிளேட் எடுத்துட்டு நமக்கு தேவையில்லாத லென்த் வந்து முதல் ஃபஸ்ட் வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓஸில் டேமேஜான பார்ட்டை நம்ம துண்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி பிவிசி பைப் எடுத்துவோங்க. பிவிசி பைப்பில் நமக்கு தேவையான 3 இன்ச்சை கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் அளந்து இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு வச்சிருக்கோம். இதான் 3 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண 3 இன்ச் பைப் நம்ம கையில் இருக்குது. கட் பண்ண இந்த பிவிசி ஓஸ் பார்த்தீங்கன்னா அதை கிரிப் இல்லாமல் சும்மா வலுன்னு இருக்கும். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த இடத்துல கிரிப் நம்ம ஏற்படுத்துக்க இந்த மாதிரி சுற்றி சுற்றி இந்த மாதிரி கோடு கூட நம்ம போட்டு வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்புக்காண்டி ரெண்டு பக்கம் நம்ம கரெக்டாக நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம். இதனால வந்து நல்லா வந்து கிரிப் கிடைக்கும். இப்போ அடுத்த நம்ம என்ன பண்ணணும், நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த ஹோஸில் வந்து இந்த பக்கத்தை நம்ம வந்து நல்லா ஹீட் பண்ணணும். இப்போ உங்கள் லைட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டரை வச்சுக்கோங்க. லைட்டரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. சுற்றி சுற்றி நீங்கள் வந்து இதை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லா பக்கமும் நல்லா அந்த ஹீட் வந்து பரவி இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் கரெக்டாக லூஸ் ஆகும். இப்போ அது நல்லா லூஸ் ஆனதுனால இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக அதை வந்து உள்ளே விட்டுக்கலாம். அதாவது கொஞ்சம் சூடு இருக்கும், சூடு அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் 1 நிமிஷம் இப்படி லைட்டாக நீங்கள் உள்ளே சொல்லிட்டீங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக உள்ள ஃபிட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அடுத்ததாக இதில் இருக்க நம்ம வேலை பார்த்துக்கு அவுட்புட் கரெக்டாக வருது அப்படிங்கிற நம்ம மோட்டர் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து கெட்டு கம்பியோ கிளிப்போ கண்டிப்பாக நீங்கள் போடணும். இது நீங்கள் போடலன்னா நீங்கள் பார்த்தா வேலையை வேஸ்ட்டு. நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பெர்மனெண்ட்டாக லைஃப் லாங் இப்படி இது வந்து செட் ஆகிடும். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு கெட்டு கம்பி அதாவது தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா, சென்டராக வச்சுக்கோங்க கெட்டு கம்பியை வச்சுக்கிட்டு. உங்களால் எவ்வளோ டைட்டாக சுற்ற முடியுமோ அவ்வளோ டைட்டாக நீங்கள் சுற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டைட்டாக இதில் நம்ம சுற்றிட்டோம். சுற்றினதுக்கப்புறம் இந்த கெட்டு கம்பி அடுத்ததான் இந்த மாதிரி சுற்றிடுங்க. அதாவது இதில் வந்து டைட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சுற்றிட்டு அடுத்ததான் நம்மகிட்ட இருக்க கட்டிங் பிளேடை வச்சு என்ன பண்ணணும்னா இதை வந்து ஃபுல் டைட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு பக்கமும் அந்த கெட்டு கம்பி வச்சு ஃபுல் டைட்டில் நம்ம சுற்றோம். இப்போ நம்ம கையால் இழுத்தாலுமே வராது. அதே மாதிரி சுத்தமாக ஒரு சேக் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம மோட்டர் நம்ம ஆன் பண்ணி இந்த இடத்துல தண்ணி லீக் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம போய் செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் ஆன் பண்ணிட்டோம். மோட்டர் ஆன் பண்ணி தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக வருது அப்படிங்கிற உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ஃபோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சொட்டு கூட லீக் இல்லை. நம்ம பார்த்த வேலை வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத இதை பார்த்தாலும் நமக்கு நல்லா தெரியுது. இதே மாதிரி உங்கள் வீட்லையும் ஓஸ் ஓட்டையாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் பெர்மனெண்ட்டாக பயனடையலாம். மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்களை பெற விரும்பினால் நமது தமிழ் ஜெயிலர் ஃபேஸ்புக் பக்கம் அல்லது தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.